Hi students, in the video la nama paaka pora sum enna nu pathinga example number 2.32 question enna na find the cube root of infinity adhaadu 1 in mupadi moolangalai kaanga appdi question kekkranga actually question oda meaning enna appdina ipa 1 appingra or number ku nama cube root eduthamna idanoda answer enna nu kekkranga so idanoda answer ah something like is it appdi na eduthukuren ipa cube root appingiradha nama enna pannalam na 1 to the power 1 by 3 னு மாத்திடலாம் இதுல பாத்தீங்கன்னா 1 இருக்கு இல்லையா 1-ஐ நம்ம போலார் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம்னா இது போலார் ஃபார்ம் பத்தின லைவ் வீடியோ கிளாஸ்ல நம்ம தெளிவா பேசிருப்போம் 1-ஓட போலார் ஃபார்ம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா एक्चुअली 1-ஓட போலார் ஃபார்ம் nothing but cos 0 plus I sin 0 ஆனா எழுதும் பொழுது இங்க இருக்கிற ஆங்கிள் கூட ஒரு 2k பைய நம்ம சேர்த்து எழுதணும் சோ 1 ஓட போலார் ஃபார்ம் நம்ம எழுதும்போது cos அங்க இருக்கிற ஆங்கிள் 0 ஒரு 2k பைய சேர்த்ததனால 2k பை plus I sin 2k பை நமக்கு கிடைக்கும் the whole power 1 by 3 இதுல k அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படினா kங்கிறது இந்த ரூட்ஸ் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணனும் இங்க 3 இருக்கா அப்படின்னா கே ஓட ஆன்சர் 3 நம்பர்ஸ் தான் இருக்கும் ஸ்டார்டிங் வித் 0 அதாவது 0 1 2 அந்த மூணு நம்பர் தான் கே ஓட மதிப்பா இருக்கும் தென் இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் டி மோரிஸ் தியரத்தை அப்ளை பண்றேன் டி மோரிஸ் தியரம் என்னன்னா அடுக்கு இருந்தால் யூலர் ஃபார்ம்ல இருக்கும்போது இந்த அடுக்கு உள்ள கொண்டு வந்து தீட்டாவுக்கு பக்கத்துல பெருக்கி எழுதிக்கலாம் சோ இந்த 1 by 3 நான் உள்ள கொண்டு வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும் cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3 னு ஆன்சர் கிடைச்சிருக்கும் தென் இதுல k ஓட மதிப்பு 0 1 2 னு இப்ப தான் சொன்னோம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இங்க 1 by 3 இருக்கா 3 இருந்தா 3 வேல்யூஸ் k க்கு இருக்கும் ஸ்டார்டிங் வித் 0 0 1 2 சப்போஸ் 4 இருந்திருந்தா 0 1 2 3 னு சொல்ல போறோம் நாலு வேல்யூ இருக்கும் இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் நான் கொண்டு போய் உள்ள கொடுத்தேனா k equal to 0 கொடுத்திருந்தேனா இதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல 0 கொடுக்கும் பொழுது டோட்டலா 0 ஆயிடுமா cos 0 plus I sin 0 ன்னு கிடைக்கும் அதனோட மதிப்பு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே 1 ன்னு சொல்லிட்டோம் சப்போஸ் k equal to 1 கொடுத்திருந்தோம்னா z equal to இந்த இடத்துல 1 கொடுக்கும்போது cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 ன்னு ஆன்சர் வரும் 2 pi by 3 னா 120 டிகிரி உங்களுக்கு cos 120 sin 120 மதிப்பு தெரிஞ்சிருக்கணும் cos 120 அப்படினா minus 1 by 2 sin 120 னா root 3 by 2 நம்ம இத தெரிஞ்சு வச்சிருக்கோம் தென் 2 நான் கொடுத்திருந்தேன்னா சப்போஸ் k equal to 2 கொடுத்திருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா z equal to நான் 2 இங்க கொடுக்கும்போது 2 into 2 வந்து மொத்தமா 4 ஆக மாறும் cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3 னு வரும் 4 pi by 3 னா 240 டிகிரி எனக்கு 240 டிகிரிக்கான மதிப்புகள் தெரிஞ்சிருக்கணும் சோ z equal to எனக்கு 240 டிகிரி காஸ்ல மைனஸ் 1 பை 2 சைன் 240னா மைனஸ் 3 பை 2 ஸோ மொத்தமா மூணு ஆன்சர்ஸ் கியூப் ரூட் ஆஃப் இனிட்டி அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்ன ஆன்சர் இருக்கு கியூப் ரூட் ஆஃப் இனிட்டிக்கு 1 மைனஸ் 1 பை 2 பிளஸ் ஐ ரூட் 3 பை 2 மைனஸ் 1 பை 2 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2 இந்த மூணு ஆன்சர் தான் கியூப் ரூட் ஆஃப் இனிட்டிக்கான ஆன்சர் மொத்தம் எத்தனை ஆன்சர் கிடைச்சது மூணு ஆக்சுவலி இதோட சம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா யூ ஷுட் ஆ கியூப் ரூட் ஆஃப் இனிட்டிய 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவோம் இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா எப்பயுமே 0 தான் கிடைக்கும் பாருங்க 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் 0 நீங்க வேணா ஆட் பண்ணி பாருங்க பிளஸ் ஐ ரூட் 3 பை 2 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2 ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுமா 1 மைனஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் டோட்டலா 1 ல இருந்து ரெண்டு முறை ஹாஃப் அரை கழிச்சீங்கன்னா ஆன்சர் 0 இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் நீங்க பெருக்குனீங்கன்னா 1 into omega into omega square which gives omega cube மதிப்பு 1 கரெக்டா கிடைக்கும் இந்த மூணு நம்பரையும் கொண்டு போய் ஆர்கன் பிளேன்ல நான் குறிச்சிருந்தேன்னா லைக் அப்ராக்சிமேட்டா நினைச்சுக்கிட்டு இது 1,0 இந்த இடத்துல இருக்குறதா நினைச்சுக்கங்க இது minus 1 by 2 plus i root 3 by 2 இங்க இருக்கு minus 1 by 2 minus i root 3 by 2 இங்க இருக்கு இந்த மூணு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமபக்க முக்கோணம் கிடைக்கும் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும் இந்த ஹின்ஸ் எல்லாமே 1 மார்க்ல ரொம்பவே முக்கியமான ஹின்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்